குட்டீஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் வில்லேஜ் கிரியேஷன் இங்க பாருங்க இது எங்க குட்டீஸோட வீடு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில போட்டுட்டு இருக்காங்க பாருங்களே சீப்பு கிளிப் ஏர் பின் ஃப்ளவர் ஃப்ளவர் பாட் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க இப்போ இத நம்ம ஒழுங்கா அரேஞ்ச்மென்ட் பண்ணனும் இங்க பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் இவங்க அந்த பக்கம் அவங்க திரும்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதே வேலை இவங்களுக்கு வாங்க நம்ம இத க்ளீன் பண்ணி அழகா எடுத்து அரேஞ்ச்மென்ட் பண்ணலாம் இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு மேட் இல்ல சீப்பு ஸ்டாண்ட் இல்ல ஃப்ளவர்ங்க எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு ஃப்ளவரை அரேஞ்ச் பண்ணனும் இதெல்லாம் மாத்தி வைக்கணும் வாங்க நம்ம செய்யலாம் இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன டைனி மேட்டை நம்ம ரெடி பண்ணனும் வாங்க இப்போ மேட்டை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு உள்ளன் நூல் ரெண்டா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இத முடிச்சு போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு சின்னதா செயின் மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஓவல் டைனி மேட் பண்ண போறோம் இத அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க இப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் டர்ன் பண்ணி திருப்புனீங்கனா அழகான ஓவல் மேட் டைனி மேட் ரெடி பாருங்க இப்போ நம்ம மேட்டை முடிக்க போறோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிக்கோங்க இப்போ மேட் ரெடி இது பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட செய்யுங்க தனியா யாரும் செய்யாதீங்க இப்போ சேம் மெத்தட்ல ரவுண்ட் மேட் ஒன்னு போடலாம் டைனி மேட் பாருங்க இப்போ நம்ம ஓவலுக்கு பண்ணோம் இல்லீங்களா அதே மாதிரி தான் ரவுண்டுக்கும் பாருங்க இப்ப ரவுண்டா மாத்திக்கோங்க அழகா ரவுண்டா போட்டுட்டே வாங்க இப்ப நம்ம டைனி ரவுண்ட் மேட் ரெடி எக்ஸசா இருக்கிறத இந்த மாதிரி பேரண்ட் உதவியோட கட் பண்ணிடுங்க இப்ப பாருங்க இப்ப அடுத்து இந்த சீப்புங்கெல்லாம் வெளியில இருக்கு இல்லையா இத அழகா ஸ்டாண்ட் பண்ணி நம்ம மாட்டி வைக்கணும் இப்ப அத பாப்போம் இப்ப சீப் ஸ்டாண்டுக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு அட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க இப்ப இத இப்படி சுத்திக்கோங்க பேரண்ட்
ஹெல்ப்போட சுத்துங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி வெச்சுக்கோங்க பாருங்க. இப்போ இங்க ஒரு ரிங் இருக்குல்ல, இந்த ரிங்கையும் முழுசா நம்ம நூல போட்டு சுத்திக்கணும். இந்த மாதிரி சுத்தணும். நானு வேற ஒரு கலர்ல சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. நானு இந்த மாதிரி வேற ஒரு கலர்ல சுத்தி வச்சிருக்கேன். இப்ப இந்த அட்டையில சுத்தி இருக்கிற நூலை நம்ம நடு பகுதியில கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்த இந்த நூலை நம்ம சுத்தி வச்சிருக்க ரிங்குக்குள்ள போடணும். பாருங்க இந்த மாதிரி உள்ள ஈவனா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனா பண்ணிக்கிட்டோமா, பண்ணிக்கணும். இப்ப இதுல இருந்தே ஒரு நூலை எடுத்து நம்ம சுத்தி விடணும். இப்படி நல்லா டைட்டா சுத்தி விடுங்க. இப்ப இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இந்த நூலை சின்னதா கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூணா எடுத்துக்கிட்டு பின்னல் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க ஜட போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப திரும்பவும் இதுல இருந்தே ஒரு நூலை எடுத்து இத சுத்திக்கோங்க டைட்டா. இப்ப சுத்திக்கிட்டு இப்ப கம்மு போட்டு ஒட்டிடுங்க. உங்களுக்கு எக்ஸசா இருந்தா கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுடைய அழகான சீப் ஸ்டாண்ட் ரெடி. கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாமா? வாவ், கரெக்டா இருக்கு. இப்ப இதை இன்னும் அழகுபடுத்தலாமா? இப்ப இந்த சீப் ஸ்டாண்ட் எடுத்து இதுல கம்மு போட்டு மணியை வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் மணி இருக்கு, நான் ஒயிட் கலர்ல டெக்கரேட் பண்ண போறேன். இப்ப இத மாட்டிடலாம். இப்ப எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா? இந்த டைனி மேட்டை நம்ம வாசப்படிக்கு முன்னாடி வைக்கணும். இப்ப கிளிப்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். இப்ப சீப்பு கிளிப் எல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க நம்ம ரெண்டு குட்டீஸும் ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்ப ஷேக்கன் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணா அப்பதான் இவங்க ஹாப்பி ஆகுவாங்க. பாருங்க பாருங்க, வீட
அரேஞ்ச்மெண்ட் பண்ண உடனே எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. பார்க்க வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பொருள் எதுவுமே கீழே இல்லை, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா. இதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருங்க, உங்கள் மம்மி ஃபாதருக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.